ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மறக்காமல் முருகருக்காக 6 விளக்கு போடுங்க. இந்த சஷ்டிக்கு போடுறது அடுத்த சஷ்டிக்குள்ளே கண்டிப்பாக நடந்துடும் சொல்லுவாங்க. இது எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லி நான் போட்டது. என்னோடய சேனலில் இருக்கவங்க எல்லோரும் பயனடையணுன்றதுக்காக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். 6 விளக்கு எடுத்து அதில் பச்சை திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் போடுங்க. உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கும் இந்த விளக்கு மூலயமா. கண்டிப்பாக இந்த விளக்கு மறக்காமல் நாளைக்கு சஷ்டிக்கு போடுங்க. முருகன் அருள் உங்கள் வீட்டில் எப்போவுமே நிறைஞ்சிருக்கும். 6 விளக்கு போட்டதும் குமரஸ்துவம் கண்டிப்பாக படிங்க. இது வந்து 6 அடியிலிருந்து 6 என்ற எண்ணையும் குறிக்கிறதுனால நம்ம அந்த 6 விளக்கு போடுறோம். இதில் வந்து குமரப்பிரானது, அதாவது முருகனோட திருமுகம், திருக்கை வேல், மயில், இரு தேவியர், அவங்க எல்லாத்தையும் பற்றி பேசுகிறதுனால இதனை பாராயணம் செய்வதற்கு வந்து குமர பெருமானோட இரு தேவியர்களோடும் மயில் மீது தரிசிக்க பெறுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாம்பன் சுவாமி அருளியது. இந்த ஸ்லோகம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் படிங்க. 6 டைம் சொல்லுங்கள். ஓம் சண்முகபதையே நமோ நமன் ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக நாளைக்கு இந்த 6 விளக்கு போட்டு 6 டைம் சொல்லுங்கள், உங்களுக்கு முருகன் அருள் கண்டிப்பாக இருக்கும். இந்த விளக்கு நீங்கள் சஷ்டிக்கு மட்டும் இல்லை, வார வார செவ்வாய்க்கிழமை 6 விளக்கு போடலாம். 6 வார விரதம் இருந்து முருகனுக்கு இந்த விளக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓம் நயநய பதயே நமோ நமஹ. ஓம் மஞ்சுள பதயே நமோ நமஹ. ஓம் குஞ்சரி பதயே நமோ நமஹ. ஓம் வல்லி பதயே நமோ நமஹ. ஓம் மல்ல பதயே நமோ நமஹ. ஓம் அஸ்த்ர பதயே நமோ நமஹ. ஓம் சஸ்த்ர பதயே நமோ நமஹ. ஓம் ஷஷ்டி பதயே.